பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சுகா யோஷிஹிடேவுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார். ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக அவர் நியமிக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சியை நோக்கிய இலக்குகளை வெல்வதற்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான சர்வதேச நட்புறவு அண்மை காலமாக பெருமளவில் முன்னேற்றமடைந்துள்ளதாக இரு தலைவர்களும் அப்போது தெரிவித்தனர். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் அனுபவம் மூலம் இந்த நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது என தங்கள் விருப்பத்தை அவர்கள் குறிப்பிட்டனர். கொரோனா தொற்று உள்ளிட்ட சர்வதேச சவால்கள் நிறைந்துள்ள தற்போதைய சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவு முக்கியத்துவம் பெறுவதாக இரு தலைவர்களும் தெரிவித்தனர். கொரோனா பாதிப்பு முடிந்த பின்னர் இரு நாடுகளின் வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்க ஜப்பான் பிரதமர் இந்தியா வருமாறு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.